நேபாள சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்லஸ் சோப்ராஜை விடுதலை செய்ய அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் இன்னைக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. சோப்ராஜுடைய வயோதிகத்தின் அடிப்படையில இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா நேபாள நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. 70களில் தெற்காசியாவை மையமா வச்சு சார்லஸ் சோப்ராஜ் நிகழ்த்திய தொடர் கொலைகள் உலகையே கிடுகிடுக்க வச்சுது. ஹிப்பி கலாச்சாரத்துல ஊறிய மேற்கு நாட்டுடைய சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகுல திளைக்கவும் ஆன்மீக அனுபவத்துல இலைப்பாறவும் தெற்காசிய நாடுகளுக்கு பயணிச்சாங்க. அவங்க கிட்ட நம்பிக்கை பெறும் வகையில பழகி மெல்ல கொள்ளும் விஷம் தந்து அப்படி கொலைக்கு ஆளானவர்களுடைய பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி ஆள்மாறாட்டத்துல உலகம் முழுக்க பறந்து புதிய குற்றங்களை வெவ்வேறு நாடுகளில் நிகழ்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் சோப்ராஜுடைய குற்ற தாண்டவங்கள் ரொம்பவே பெருசு. சார்லஸ் சோப்ராஜ் நிகழ்த்திய கொலைகளில் 12 மட்டும்தான் சட்டத்தின் முன்பா நிரூபணமாகி இருக்கு. ஆனா உண்மையில 30 மேற்பட்ட கொலைகள் சோப்ராஜுடைய குற்ற சரிதையில இருக்கு. தாய்லாந்துல சோப்ராஜுடைய முதல் கொலைக்கு ஆளான பெண் சுற்றுலா பயணி பிகினி ஆடை அணிந்திருந்ததுல பிகினி கில்லர் அப்படிங்கிற செல்ல பெயரும் சோப்ராஜுக்கு கிடைச்சது. உறவாடி கெடுக்கும் நயவஞ்சகம் அப்படிங்கிறதுக்கு புதிய பொழிப்புரை எழுதிய சோப்ராஜுடைய வாழ்க்கை ஏராளமான ஆவணப்படங்கள், திரைப்படங்கள் மற்றும் வலைத்தொடரா வந்திருக்கு. அதுல பிபிசி நெட்ஃபிளிக்ஸ் கூட்டு தயாரிப்புல உருவாகி கடந்த ஆண்டு ஏப்ரல்ல நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியான த சர்ஃபண்ட் வலைத்தொடர் பெரும் வரவேற்பை பெற்றது. இதை தவிர பாலிவுட்ல இருந்து ஹாலிவுட் வரைக்கும் வில்லன்களுடைய கதாபாத்திரத்தை சித்தரிக்கிறதுல சார்லஸ் சோப்ராஜுடைய கொலைகார வாழ்க்கை ரொம்பவே உதவியிருக்கு. இந்திய தாய்க்கும் வியட்நாம் தாய்க்கும் பிறந்த சார்லஸ் சோப்ராஜுடைய மோசமான குழந்தை பருவம் தான் பிற்காலத்துல கொடூர கொலைகாரனா வளர்த்தெடுத்திருக்கு. பிரான்ஸ் தேசத்துடைய குடியுரிமை பெற சார்லஸ் சோப்ராஜ் இந்திய சிறையில தண்டனை கைதியா 1976 1997 வரைக்கும் சிறைவாசம் அனுபவிச்சார். விடுதலையானதும் ஓய்வுக்காக நேபாளம் போனபோது 2 அமெரிக்க சுற்றுலா பயணிகளை கொன்ற வழக்குல கைதாகி 2003 அங்க சிறைவாசம் அனுபவிக்கிறார். இப்போ அவருக்கு வயசு 78. நேபாள உச்சநீதிமன்றத்துடைய படிகள்ல சார்லஸ் சோப்ராஜ் சார்பானவர்கள் தொடர்ந்து படையெடுத்ததுல ஒரு வழியா விடுதலை சாத்தியமாகியிருக்கு. சார்லஸ் சோப்ராஜை விடுதலை செய்யறதா அறிவிச்ச நேபாள உச்சநீதிமன்றம் அடுத்த 15 நாட்களுக்குள்ள நேபாளத்தை விட்டு வெளியேறி பிரான்ஸ் செல்லணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கு. இதர நாடுகளுக்கு செல்றதா இருந்தா தன்னுடைய கொலை திருவிளையாடல் நிகழாத தேசமா பார்த்து சார்லஸ் சோப்ராஜ் பயணப்பட வேண்டியிருக்கும். தெற்காசியாவில் அது சற்று கடினமும் கூட.